விரும்பி நான் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறேங்க. இந்த மார்க்கம் இஸ்லாம்னா என்ன, இந்த மார்க்கத்தினுடைய கடமைகள் என்ன, இந்த எப்போ தோன்றுச்சு, இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்து மதமோ கிறிஸ்துவ மதமோ மூன்று மதமோ தோன்றியிருக்க காலகட்டங்கள் என்ன, இஸ்லாம் வந்து இதிலிருந்து என்ன செய்ய போகுது, இதை எப்படி வளர்த்துறது, இதுதாங்க என்னுடைய கேள்வி. ஐயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்ன, இதை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாம் என்பது ஓர் இறைவனை வணங்கக்கூடிய கொள்கைக்கு தான் இஸ்லாம். இஸ்லாம்னா சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டது கிடையாது, அது ஒரு கொள்கை, ஒரு கொள்கை நிலைப்பாடு. என்ன கொள்கை நிலைப்பாடு, அதை அரபியில் கூட உங்களுக்கு நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கெல்லாம் இஸ்லாத்தில் இணைந்து விட்டார்கள்னு பொருள். அவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் அப்படின்னு ஆயிடுவாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற இந்த பதம் என்ன கொள்கையை சொல்லுது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர், அவ்வளோதான். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது இந்த கொள்கையை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரையானால் அவர் முஸ்லீம் ஆகிட்டார்ன்னு அர்த்தம், அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஒருவனைத்தான் வணங்குவேன், அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், முஹம்மது நபிகள் அவர்கள் இறைவனால் இதை சொல்வதற்காக எனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர். இதை ஒருத்தர் நம்பிவிட்டாலே அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு அர்த்தம். அவர் பெயர் என்னவாக இருந்தாலும் சரி, அவரின் இன்ன பிற காரியங்கள் தீமையான காரியங்களை ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு வந்து அந்த நாடு அவருக்கு என்ன பெயரை வைத்து கொண்டாலும் சரி, முஸ்லீம் என்று வைத்து கொண்டாலும், ஹிந்து என்று வைத்து கொண்டாலும், கிறிஸ்தவர் என்று வைத்து கொண்டாலும், இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்வாரே ஆனால் மனசளவில் சிந்திக்கிறார், இது வெளிப்படுத்தக்கூட இல்லை, இது வாயினால் கூட சொல்லாமல் மனசுக்குள்ள அவர் சரி காண்கிறார், இந்த கொள்கையை சரி காண்கிறார். வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான், அவனை மாதிரி வேறு யாரும் வர இயலாது, அந்த ஒரு இறைவனின் இடத்துல வேறு யாரையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது, அந்த ஒரு இறைவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை வேறு யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிற புரிதல் அவருக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அப்போயே அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எனக்கு கூட தெரியாது, உங்களை சுற்றியுள்ள எந்த மக்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். அவருடைய சிந்தனையில் இந்த கொள்கையை அவர் சரி கண்டு விட்டாலே அல்லாஹ் அவரை முஸ்லீம் என்று அங்கீகரித்து விடுகிறான். எப்படி நாங்கள் நம்புறோம், அப்படி தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாம்னு அதுதான், இது இஸ்லாம் என்கிற கொள்கை குறித்த ஒரு புரிதல். இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போ அவருக்கு அந்த புரிதல் வந்து விட்டதோ அதற்கு பிறகு அவருக்கு சில கடமைகளை மார்க்கம் சொல்லுது. என்ன கடமைகள், ஒரு நாளைக்கு ஐவேளை தொழ வேண்டும், ரமலான் மாதம் வந்தால் உனக்கு உடம்பில் சக்தி இருந்தால் நீ நோன்பு வைக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நீ வசதி படைத்தவனாக இருந்தால் 100%க்கு 2.5% கொடுக்கணும், 2.5% ஒவ்வொரு செல்வந்தராக இருக்கக்கூடிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வருமானத்தில் 100%க்கு 2.5% கண்டிப்பாக கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. கொடுக்காட்டி மறுமை வாழ்க்கையில், மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையில் இறைவன் அவர்களை தண்டிப்பார் என்று குரானும் முகமது நபிகள் அவர்களும் எங்களுக்கு போதிக்கிறாங்க. 2.5%னா கொடுக்க நமக்கு ஈஸி தான், 100 ரூபா வருதுன்னா 2000 ரூபா தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ஜிஎஸ்டிங்கிற மாதிரி சொன்னால் தான் நம்ம கொடுக்க மாட்டாங்க, அதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டினா என்ன, அது பாட்டுக்கிட்ட 18%, 19%, அதுவும் என்ன ஒவ்வொரு பொருளையும், நாங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி, ஹோட்டலில் போய் நான் போய் சாப்பிட உட்காந்து என் பக்கத்தில் என் அனுமதி இல்லாமல் மோடியும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஜிஎஸ்டின் மூலமாக, அவருக்கு நான் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வருதில்லை, ஹோட்டலுக்கு நான் அந்த வரி செலுத்த வேண்டியது வருகிறதா இல்லையா, ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது அந்த பொருளுக்கும் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது வருகிறது. இப்படி பல விதத்தில் பல்வேறு பெர்சன்டேஜாக சொல்லாமல் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ செல்வந்தனாக இருக்கிறியா, பொருளாதார வசதி வாய்ப்பு உனக்கு இருக்கா, 100 ரூபாய்க்கு 2.50 ரூபா நீ கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் அதற்கு அடுத்ததற்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவரின் மீது இஸ்லாம் சுமத்துகிற கடமைகளில் ஒன்று, ஐவேளை தொழணும், ரமலால நோன்பு வைக்கணும், பொருளாதாரத்திலேருந்து ஏழைகளுக்கு நீ கொடுக்கணும், அதே போல் உன் வாழ்நாளில் ஒரு முறையாவது உனக்கு பொருளாதார வசதி இருந்தால், உடம்பில் ஆரோக்கியம் தெம்பு இருந்தால் மக்காவுக்கு ஒரு தடவை போயிட்டு வா, இதுதான் கடமைகள். இந்த 5 கடமைகள் முக்கியமான கடமை. இந்த கொள்கைக்கு பிறகு 4 விஷயங்கள், நோன்பு, ஏழைகளுக்கு தான தர்மம் வழங்குவது,
அதே போல ஹஜ்ஜுக்கு சென்று வருவது. இப்படியான ஒரு காரியத்தை மார்க்கம் கடமைகளாக சொல்லுகிறது. இது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் உள்ள விஷயம். இதை எப்படி வந்து வளர்க்கிறது அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்தை வளர்த்தல் என்பது அது ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல். என்ன, எப்படி எப்படியாவது இந்த மார்க்கத்தை வளர்க்கணும், பொய் சொல்லியாவது இந்த மார்க்கத்தை வளர்க்கணும், இஸ்லாத்தை பொய் சொல்லியாவது வளர்க்க வேண்டும் என்று ஒரு புரிதல் பிறமது அன்பர்கள்ட்ட தப்பாக இருக்கு. அப்படி கிடையாது. இஸ்லாம் என்பது அது அதுவாக வளரக்கூடியது. பிறர் போய் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இந்த மார்க்கத்திற்கு வந்து கிடையாது. அப்படிதான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். இப்போ உங்களை போன்ற சகோதரர்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இஸ்லாம்னா என்னன்னு கேட்குறாங்கன்னா அங்கே இஸ்லாத்தை சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய வளர்த்தலை தவிர, இதை தாண்டி ஒவ்வொரு நபரையும் நீங்கள் வந்து முஸ்லீமாக மாறுங்க, நீங்கள் முஸ்லீமாக மாறுங்க, நீங்கள் முஸ்லீமாக சந்திக்கிற நபர்களையெல்லாம் அவர்களை மதம் மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு எந்த விதமான போதனையும் சொல்லப்படலை. எடுத்து சொல்லணும்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இறை தூதர்கள் பல வரலாறுகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கிறிஸ்தவ அவங்க கூட நோவான்னு சொன்னாங்கள்ல, நூஹு, நாங்கள் நூஹுன்னு சொல்லுவோம். நூஹு என்பவரை நாங்கள் இறை தூதரை நம்புகிறோம். அவங்க 950 வருஷத்திற்கும் அவங்க வாழ்ந்தாங்க. அவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை அவங்க எடுத்து சொன்னாங்க. இறைவன்கிட்டருந்து வந்த மார்க்கம் என்னவோ அந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாங்க. ஆனால் நூஹ் அவர்களால் பெரும்மாரியான மக்களை வென்றெடுக்க முடியலை. ஒரு இறை தூதர், மக்களை வழிநடத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவர்களாலேயே பெரும்மாரியான மக்களை வென்றெடுப்பதற்கு முடியலை. குறிப்பிட்ட அளவிலான மக்களைத்தான் அவர்களால் வென்றெடுக்க முடிந்தது. இன்னும் ஒரு சில இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் தங்களுடைய வாக்கு மூலமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வது தான் எங்கள் வேலை, மாற்றுவது எங்கள் வேலை கிடையாதுன்ட்டாங்க. இறை தூதர் தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய வாக்கு மூலம் திருக்குறானிலே பதிவாக இருக்கிறது என்ன, நாங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்வோம், கேட்பவர்களுக்கும் தவறான புரிதல் உள்ளவர்களுக்கும் நாங்கள் விரும்பிய நபர்களுக்கும் எடுத்து சொல்வோம். எடுத்து சொல்லி அவர்கள் ஏற்பதாக இருந்தால் ஏற்கலாம், மறுப்பதாக இருந்தால் மறுக்கலாம். இரண்டுக்குமே அவர்களுக்கு சம வாய்ப்பு இருக்குது, உரிமை இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, மன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், நீ விரும்பினால் இதை ஏற்றுக்கொள், விரும்பினால் இதை மறுத்துக்கொள், உன்னுடைய முடிவு மறுமையில் இறைவனத்தில் இருக்கிறது. இப்படி தான் எங்களுக்கு குர்ஆன் சொல்லித்தருகிறது. ஆகையினால இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவது. இஸ்லாத்தின் கடமைகளாக தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்ற இந்த கடமைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இதை வளர்ப்பதற்கென்று தனியாக எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது. இதை மக்கள் மத்தியில் கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் நாங்கள் விரும்பிய மக்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். ஏற்பது மறுப்பது அந்தந்த மக்களினுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.